பேசணும்னு கத்துனீங்களா இல்ல பேசக்கூடாதுன்னு தெரியலீங்களான்னு தெரியல. பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஸ்டில் போட்டோகிராஃபர்ஸ்லாம் இன்னைக்கு தான் சந்தோஷமாக உட்காந்துருக்குறாங்க. ஆனால் நல்ல வேலை டைரக்டர் வந்து சின்ன துண்டாக போட்டு முன்னர், அதனால இந்த மாதிரி காஸ்டியூமில் வந்து போட்டோகிராஃபர்ஸுக்கு ஸ்டில்லு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். கொஞ்சம் நாளாக எல்லாருமே மூடிக்கிட்டே வர்றாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு அவங்க முகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பர்டிகுலராக பிரவீன் குமார் ரொம்ப நாள் கழித்து நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்களே, இயக்குனர் வெங்கடேஷ் அவர்களே, இயக்குனர் பேரரசு அவர்களே, இயக்குனர் மனோஜ்குமார் அவர்களே, இளன் அவர்களே, அப்புறம் இந்த படக்குழுவினர்களே, அப்புறம் டைரக்டர் குழந்தை இயேசு, இவர் எந்த வயசானாலும் 60 வயசானாலும் ஏ குழந்தை அப்படின்னு தான் கூப்பிட முடியும். ஏன்னா சில பேருக்கு இந்த குமாரின்னு பேர் வச்சிட்டாங்கன்னா 75 வயசுலேயும் அவங்க குமாரியாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அவருக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. ரெண்டாவது, அவர் கூப்பிடும் போதெல்லாம் நம்ம இப்போ சில பேரை சாமி பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி குழந்தை இயேசு குழந்தை இயேசுனா, அந்த இயேசு இயேசுன்னு கூப்பிட கூப்பிட அது எந்த மதத்துக்காரங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி பெயர் வச்சு அவங்க பெற்றோருக்கு வந்து அவங்க முதல்ல நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த படத்தோட டான்ஸ் மாஸ்டர் வந்து பேசினாங்க ரேக்கா. அவங்க பேசும்போது நம்ம லட்சுமி பொண்ணு ஐஸ்வர்யாவோட வாய்ஸ் மாதிரியே இருந்தது. இந்த படத்தில் வந்து சாங் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர், அப்புறம் மியூசிக் டைரக்டர் அருணகிரி, இவர் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு, அமைதியாக இருப்பார். இவரோட பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் நல்லா இருக்கும். நீங்கள் நிறைய ரேடியோவில் வந்து இவர் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த ஒரு இசைக்கு சொந்தக்காரர் அவர். அப்புறம் டைரக்டர் வந்து பாரதி கவிஞர் வந்து பாரதியார் வந்து சிங்கள தீவினுக்கு ஒரு பாடம் அமைப்போம்னு தான் சொன்னார். இவர் படம் எடுத்து பாட ஆரம்பிச்சிட்டார் சிங்களத்துக்கு. ஸோ அதனால் இவர் வந்து ஒரு பெருமைக்குரியவர் பாரதியார் மாதிரி. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். சிறு முதலீட்டு படங்கள் வந்து நிறைய வெற்றி அடையும். இங்கே வந்தவங்களாம் தேட்டரில் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பிரிவு தேட்டரில் பார்க்காதீங்க, பப்ளிக் தேட்டரில் போய் காசு கொடுத்து பாருங்கன்னு சொல்லணும் இனிமேல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஏஎல் விஜய் வந்து எம்மி ஜாக்சனை கொண்டு வந்தார் லண்டன்லேருந்து. நம்ம குழந்தை இயேசு டைரக்டர் அமெரிக்காவிலேருந்து இன்னொரு கதாநாயகி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேரை கரெக்டாக சொல்கிறது இந்த பிஆர்ஓ பெருதுலசி பழனிவேல் மட்டும்தான். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இதுக்கு இந்த படங்களை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு நம்ம பேரர் சார், வெங்கடேஷ் சார், மனோஜ்குமார் சார், எஸ்பி முத்துராமன் சார் இருக்கிறதுனால நான் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.